வணக்கம். பொதுவாக நாட்டுக்கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப்பில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலே இந்த 2 ஹவர்ஸ் மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் நாட்டுக்கோழி பண்ணையை நடத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. ரியாலிட்டியில் அது சாத்தியமே இல்லை. நீங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு 10-20 கோழி வளர்க்குறீங்கன்னா பிரச்சனையே இல்லை, அதுக்கு வந்து அந்த டைம் தான் ஆகும். இதே வந்து ஃபுல் டைமாக நம்ம பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு என்னென்ன ஒர்க்லாம் எங்கள் பண்ணையில் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து சிக்ஸ் வாங்கி ஒரு 3 மந்த் வளர்த்து அது டீலருங்கிட்ட சேல் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கரெக்டாக இருக்காது. வேறு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எதுவுமே தெரியாமல் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ ஒர்க் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஃபார்மை விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் உண்மையான நிலவரம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை வந்து வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பண்ணி கிட்ட வரும்போது நம்ம வண்டியோட சவுண்டு கேட்டு ஜேகே வந்து நம்மளை வரவேற்க வந்துடும். இவர் தான் எங்கள் பண்ணை பாதுகாவலன். பண்ணையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது வந்து இன்குபேட்டர். எல்லா எக்ஸும் ரொட்டேட் ஆகிருக்கா, தண்ணிலாம் இருக்கா, காலியாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பியும் அதை ஃபில் பண்ணிவிடுவோம். அன்றைக்கி ஏதாவது ஒரு பேட்ச் வந்து ஹேச்சிங் ஆகுதுன்னா அந்த எக்ஸெல்லாம் எடுத்து நம்ம கீழே இருக்கிற அந்த ஹேச்சிங் ட்ரெயில வச்சுருவோம். நம்ம ஒரு டைம் மேனுவலாகவும் செக் பண்ணிவிடுவோம், எக்ஸ்லாம் கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா, எதனா எக்ஸு வந்து ரொட்டேட் ஆகாமல் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து மூவ் பண்ணி விடுவோம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட 2 தெர்மாகோல் இன்குபேட்டர் இருக்குது. இது வந்து மேனுவல் தான். இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி காலையிலே ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிவிடுவோம். இதுலேயுமே தண்ணி ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஃபில் பண்ணி விட்டுருவோம். ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணிவிடுவோம். காலையில் ஒரு டைம், லன்ச்சு முடிச்சுட்டு ஒன்று, ஈவினிங் ஒரு டைம், அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸை ரொட்டேட் பண்ணி விட்டுருவோம். சில டைம் வந்து ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா 3 டைம் கூட பண்ணியிருக்கோம், சில டைம் 2 டைம் கூட பண்ணியிருக்கோம். தண்ணி மட்டும் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். பட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அந்த இன்குபேட்டர் கம்பேர் பண்ணும்போது தெர்மாகோல் இன்குபேட்டர் தான் நல்லாயிருக்கும். இங்கு பட்டரை செக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரூடிங்கு. இந்த ப்ரூடிங் செட்டப் பொறுத்த வரைக்கும் 2-3 பேட்ச் நம்மக்கிட்ட இருக்கும். எப்பவுமே 1 மந்த் ஓல்டு இருக்கும், அப் 2 வீக்ஸ் ஓல்டில் ஒரு பேட்ச் இருக்கும், இன்னொன்று புதுசாக வந்த டே ஓல்டு சிக்ஸ், அந்த மாதிரி எப்பவுமே 3 ஸ்டேஜில் இருக்கும். நம்ம இந்த 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தண்ணி சுட வச்சு அதை ஆற வச்சு தான் நம்ம கொடுப்போம். இது நம்ம பண்ணைக்கே வச்சுக்கிட்டாலும் சரி, வெளியில் சேல் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம தண்ணியை சுட வச்சு ஆற வச்சு தான் கொடுப்போம். இது 2 வீக்ஸான நிக்கோபாரி அண்ட் நாட்டுக்கோழி சிக்ஸு. லாஸ்ட்டாக நம்ம ப்ரூடிங் செட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த க்ரீன் மெஸ்ஸில் வந்து இந்த சிக்ஸோட கால்லாம் மாட்டிக்காதான்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக மாட்டாது. நீங்கள் ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். இதில் வந்து கால் மாட்டி இறக்கிறது வந்து ரொம்ப ரேரு. இது வரைக்கும் எங்களுக்கு அந்தமாதிரி பிரச்சனை இது வரைக்கும் வந்ததில்லை. அதனால் தாராளமாக இந்த க்ரீன் மெஸ் வந்து ப்ரூடிங் செட்டப்புக்கு யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீன் மெஸ் வந்து காடைக்கு வந்து நம்ம ப்ரூடிங் செட்டப்பே யூஸ் பண்ணியிருக்கோம். இதால் வந்து எந்த பிரச்சனையும் வராது. எல்லா ப்ரூடிங்கில் இருக்க சிக்ஸுக்கும் தண்ணியும் ஃபீடும் வந்து கொடுத்துட்டோம். இந்த ப்ரூடிங் செட்டப்பில் இருக்கும்போது மட்டும் இந்த சிக்ஸுங்களுக்கு தீவனமும் தண்ணியும் குறையாமல் பார்த்துக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா இந்த சிக்ஸுங்கெலாம் கொத்திக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதே தாய்க்கோழிக்கிட்ட இருக்குன்னா பிரச்சனை இல்லை, அது வந்து மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போயிடும். நம்ம இந்த ப்ரூடிங்லேயே வளர்க்கும் போது அதுக்கு வந்து தீவனம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்.
இது கிண்ணிக்கோழி. 1 மந்த் ஓல்டில் வந்து நண்பர் ஒருத்திட்டந்து வாங்கி வளர்த்துட்ருக்கோம். கிண்ணிக்கோழியை பொறுத்த வரைக்கும் பெருசாக நோய் வராதுன்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கோழியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இன்குபேட்டர் ப்ரூடிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம பண்ணையில் இருக்கிற எல்லா டோருமே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேயும் அப்படியே நம்ம செக் பண்ணிப்போம், ஏதாவது கோழிங்க டல்லாக இருக்கா, ஏதாவது கோழிங்கள் இறந்துருக்கா. அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஓவராலாக அப்படி பார்த்துட்டு வந்துடுவோம். நான் தார்பால் கட்டும் போதே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் மட்டும் நைட்டில் வந்து தூக்கி விட்டுருப்போம் காற்றுக்காக, அது இதுதான். ஸோ இந்த சைட்லாம் கொஞ்சம் கேப் ஆல்ரெடி இருக்கும், ஸோ அதனால் இந்த சைடு வந்து இறக்கி விடலை. இந்த ஷெட்டு உள்ள வான் கோழிங்க இருக்குது, ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். இது நாட்டுக்கோழிங்களுக்கு ஃபென்ஸுக்கு உண்டான டோரு, இதுதான் நம்ம திறந்து விட்டுட்டு லாக் பண்ணிவிடுவோம். நாட்டுக்கோழி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே ஒரு டைம் செக் பண்ணிவிடுவோம். ஏன்னா இதுக்கு இதே மாதிரி ஒரு டைம் வந்து செக் பண்ணும்போது 4 கோழிங்க இறந்துருந்துச்சி. அப்புறம் தான் தெரிஞ்சுது என்ன ரீசன். செக் பண்ணும்போது எலியோட நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கூண்டு வச்சு எலியை பிடிக்கிற வீடியோ நான் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருப்போம், அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்கள். எப்பயுமே காலையிலேயே பண்ணைக்கு வந்ததும் எல்லா கோழிகளையுமே ஒரு டைம் வந்து பார்த்துருவோம், ஏதாவது டல்லாக இருக்கா, ஏதாவது உறங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி. சப்போஸ் ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்போவே எடுத்து தனியாக வச்சுருவோம். இந்த மாதிரி நீங்கள் திறந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் எந்தெந்த கோழிங்கெலாம் ஆக்டிவாக இருக்குது, எதெல்லாம் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்ற டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கோழிங்களையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா சைட்லேயும் இருக்கிற தார்பாலை நம்ம தேவையான அளவுக்கு தூக்கி கட்டிவிடுவோம். மழை டைம் இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு வந்து இறக்கிட்டு காற்று போகிற அளவுக்கு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு எல்லா கோழிகளுக்குமே இப்போது தீவனம் கொடுக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அசோலா பெட்டில் போயிட்டு அசோலா எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம இந்த அசோலா பற்றி ஏற்கனவே 2 வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம், அதனால் இந்த வீடியோவில் அசோலாவை பற்றி எதுவும் பேச வேண்டாம். இப்போ தேவையான அளவுக்கு அசோலா மட்டும் நம்ம எடுத்துப்போம். லாஸ்ட்டு 1 மந்த்தாக இந்த 2 பெட்லேயுமே அசோலாவோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஸோ திருப்பியும் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற தீவனத்தில் இந்த அசோலாவை மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வான் கோழிக்கு போட்டுருவோம். இது இல்லாமல் சில நாள் நம்ம குட்டை நேப்பிரியும் அறுத்துட்டு வந்து இந்த ஷெட்டில் போட்டுருவோம், அது தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்கும்.
நம்ம பண்ணைக்கு பேக்ஸ்லேயே நம்ம கம்பு போட்டிருந்தோம். அதை அறுவடை பண்ணி ஃபுல்லுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எந்தெந்த சீசனில் எந்த தானியம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குதோ அது வந்து இந்த கோழியோட தீவனத்தில் அதிக பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மக்காச்சோளம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ கம்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதை தான் இப்போதைக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வான்கோழிக்கு தீவனம் கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு நிக்கோபாரிக்கு. இதுதாங்க இப்போதைக்கு நம்ம பண்ணையில் இருக்கிற பேரண்ட் ஸ்டாக். இதில் பாதி கோழிகள் தான் முட்டையிட்டுருக்கு, இன்னும் சில கோழிகள் வந்து முட்டையிட ஸ்டார்ட் ஆகலை. நம்ம அந்த லேயர் ஃபீட் கொடுத்தா அதிகமான முட்டைகள் இடும். பட் நம்ம வந்து ஹேச்சிங் பண்ணி சிக்ஸ் தான் சேல் பண்ணுறதால அதிகமான முட்டைகள் கிடைக்கிறத விட நம்மளுக்கு கிடைக்கிற முட்டைகள்லேருந்து குஞ்சு பொறிக்கிற திறன் வந்து அதிகமாக இருந்தாலே நல்லாயிருக்கும். அதனாலே இந்த லேயர் ஃபீடை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழிக்கு வந்து தீவனம் கொடுத்துருவோம். மற்ற ரெண்டு கோழிங்களுக்கும் தீவனம் கொடுத்துட்டு கடைசியாக தான் நாட்டுக்கோழிக்கு வரும். அது வரைக்கும் அது மேய்ச்சலில் இருக்கும். அதுக்குமே இந்த டைம் வந்து கம்பு தான் அதிகமாக தீவனமாக கொடுக்குறோம். இந்தமாரி மேய்ச்சல் முறையில் நாட்டுக்கோழி வளர்க்கும் போது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற கோழிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த கோழிங்களை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதனாலே இந்த நிக்கோபாரிக்குமே நம்ம ஃபென்ஸ் போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். அதையும் சீக்கிரமாக பண்ணிவிடுவோம். மூணு கோழிகளுக்குமே ஃபீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு தேவையான தண்ணி வைக்கணும். நாட்டுக்கோழிக்கு மட்டும் நம்ம நிப்பிள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அதை பல வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ட்ரம்மை எடுத்து நம்ம மோட்டர் போட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம். டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து அதில் தண்ணி கொடுப்போம். ரெண்டு நாளைக்கு ஒன்ஸ் தண்ணி மாற்றுறது அப்படிலாம் கிடையாது.
டெய்லியுமே நம்ம மோட்ரு போட்டு புதுசாக தண்ணி பிடிச்சி தான் நம்ம கோழிகள் கொடுப்போம். இது வந்து சத்து டானிக். இந்த டைப்பில் வந்து நம்ம நிறைய இது வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இயற்கையான முறையில் வந்து ஏதாவது அரைச்சி நம்ம கொடுத்தா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சத்து டானிக்காக இருந்தாலும் சரி, இந்த ஒரு குடம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இடையில நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி நிப்பிள் சிஸ்டமில் தண்ணி விட்டதுக்கப்புறம் நிப்பில் வந்து ஒரு டைம் டச் பண்ணி பாருங்கள். சப்போஸ் தண்ணி வரலனா ஏர்லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதை வந்து அந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கனாலே அதுக்கப்புறம் கண்டினியூஸாக டச் பண்ணால் தண்ணி வரும். நெக்ஸ்ட்டு வான்கோழிக்கும் நிக்கோபாரிக்கும் தண்ணி கொடுக்கணும். இது ரெண்டுத்துக்குமே இந்த வாட்டர் டேங்க்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிங்கர் சிஸ்டம் வச்சுருக்கோம். இதில் டெய்லியுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வந்து வெளியே எடுத்துகிட்டு புதுசாக மோட்டர் போட்டு அந்த தண்ணிகள் தான் கோழிகளுக்கு கொடுப்போம். அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வந்து நம்ம அசோலா பெட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். அப்படி இல்லைனா சில டைம் வந்து நம்ம வச்சுருக்க செடிங்களுக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்படி நம்ம அசோலா பெட்டுக்கு தண்ணி விடும்போதே அதை ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுருவோம். இறங்கி நீங்கள் அசோலா பெட்டு கலக்கும் போது நீங்கள் தாராளமாக இறங்கியே கலக்கலாம். பெட்டு கிழிஞ்சிருன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். தார்பாலின் ஷீட்டில் தான் இந்த அசோலா பெட்டு போட்டது. இது 200 GSM தான் வரும். இதுவே நல்லா இறங்கி கலக்கும் போது எந்த டேமேஜும் ஆகலை. இதுவே நல்லா தாங்குது. சப்போஸ் கிழிஞ்சால் கூட இதுக்கேற்ற பேஸ்ட்லாம் வந்து ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும். ஸோ நம்ம அதை வாங்கி ஈஸியாக ஒட்டிக்கலாம். உங்களில் யாருக்காவது இந்த அசோலா சீட்ஸ் வேணும்னா கிலோ 100 ரூபான்னு சேல் பண்ணுறோம். கொரியரில் வந்து டெலிவரி பண்ணுற ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபார்முக்கு டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். இந்த டேங்க்லேருந்து தான் நிக்கோபாரிக்கும் வான்கோழிக்கும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வச்சுருக்கோம். மோட்டர் போட்டு டேங்க்கை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த வால்வை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணாலே எல்லா ட்ரிங்கர்லேயும் தண்ணி வந்துடும். இன்றைக்கி இந்த நிக்கோபாரி ட்ரிங்கரில் மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதே தான் வான்கோழிக்கும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 டைமாச்சும் நம்ம எக்ஸ் கலெக்ட் பண்ணணும். நம்ம 12:00 ஒரு மணி வரைக்கும் ஒரு டைம் நம்ம எக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம கோழிகளை திறந்து விடும்போது அப்போ ஒரு டைம் வந்து நம்ம எக்கை வந்து கலெக்ட் பண்ணிவிடுவோம். ரொம்ப நேரம் ஷெட்டுக்குள்ளே வந்து எக்ஸை வச்சுருக்கிறது நல்லதில்லை. முட்டையை உடச்சி கொடிக்க ஆரம்பிச்சதுன்னா நமக்கு தான் லாஸு. இன்றைக்கி வந்து ஒரே டைம் தான் நம்ம எக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். இந்த டைம் வெளியில் கொஞ்சம் வேலைகள் இருந்தால காலையில் நம்ம எக்ஸ் கலெக்ட் பண்ணலை. ஈவினிங் 3:30 அப்போது இந்த நிக்கோபரியும் வான்கோழியும் வந்து நம்ம ஒன்றா திறந்து விடுவோம் வெளிமேய்ச்சலுக்காக. அந்த டைமில் தான் நம்ம எக்ஸை கலெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நிக்கோபாரி ஷெட்டில் இருக்கிற எக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லா கோழிகளுமே இந்த பாக்ஸில் தான் வந்து முட்டையிடும். சில கோழிகள் வந்து கீழேயும் விடும். அந்த மாதிரியான முட்டைகள் தான் வந்து சில நிக்கோபாரி கோழிகள் வந்து உடச்சி குடிக்க ஆரம்பிச்சுது. அந்த மாதிரியான கோழிகளையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். நிக்கோபாரி எக்ஸும் சிறுவிடை நாட்டுக்கோழி எக்ஸும் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும்.
அது எக்ஸோட சைஸ்லேருந்து கலர்லேருந்து இந்த எக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு சிமிலாரிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது நாட்டுக்கோயிலில் போயிட்டு எக்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் அதோடய முட்டைகள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது, ஏன்னா முட்டை இட்டுட்டு அது மேலேயே கோழி வந்து உக்காந்துட்ருக்கோம், அதனாலேயே அந்த முட்டை வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இருந்தாலுமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி முட்டைகள் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இது நம்ம எதுவும் பண்ண முடியாது. த்ரீ தேர்ட்டி இல்லைனா ஃபோர் இந்த டைமில் நம்ம கோழிகளை திறந்து விட்டோன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் 6:30 அப்புறம் தான் வந்து இந்த ஷெட்யூல் அடிப்போம். அதுவும் நம்ம அடிக்க மாட்டோம், அதுவாக உள்ளே வந்துடும். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு எண்டில் காட்டுறேன். சிக்ஸ் தேர்ட்டி செவன் வரைக்குமே வெளி மேய்ச்சலில் இருந்து ஷெட்யூலில் போய் அதுவாக அடைஞ்சிடும். வெளியே ஏதாவது கோழிகள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம ஷெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தார்பாலையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வந்த எக்ஸில் ஏதாவது டேமேஜ் இருக்கா கிராக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற எக்ஸுங்களை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜிலையும் இந்த மண்பானிலையும் நம்ம ஸ்டோர் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்த எல்லா ஒர்க்குமே ரெகுலராக நடக்கிறது. இது இடையில் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, சில பேர் ஃபார்மை விசிட் பண்ணுவாங்க, சில பேர் கால் பண்ணி டே ஓல்டு சிக்ஸ் புக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மந்த் ஓல்டு சிக்ஸ் புக் பண்ணிவிட்டு டெலிவரிக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பண்ணைக்கு வந்து சிக்ஸை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அவங்க கூடயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணையில் இருக்கிற எல்லா கோழிகளுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இதுவே வந்து ஏதாவது கோழிங்களுக்கு வந்து டிசீஸ் ஏதாவது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அம்மையோ இல்லை வெள்ளைக்கழிச்சலோ சளி போன்ற பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா அதை தனியாக எடுத்து ஒரு இடத்துல வச்சு அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். இது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சிக்ஸ் வந்து ஹேச்சிங் ஆகும். டே ஓல்ட் சிக்ஸ் யாராவது புக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள டைரெக்டாக வர வச்சு அவங்களுக்கும் டெலிவரி கொடுக்கணும். வீக்லி ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நம்ம வந்து மீன் வேஸ்டேஜ் எடுத்துகிட்டு வந்து நல்லா வேக வச்சு கோழிகளுக்கு ஈவினிங்கில் தீவனமாக கொடுப்போம். இது இல்லாமல் மெயினான ஒரு விஷயம் வந்து எவ்ரி 3 மந்த் வந்து நம்ம ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன் வந்து இருக்கிற எல்லா கோழிகளுக்கும் போடணும். அதுவும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் வந்து ஹேச்சிங் ஆகும். அந்த சிக்ஸுங்களுக்கு மந்த் ஓல்டு சேல் பண்ணுற வரைக்கும் அதுக்கு தேவையான அந்த 3 வேக்சினும் போடணும். இது தாங்க ஒரு பண்ணைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒர்க் இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு 70% தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இது இல்லாமல் நம்ம வந்து டெய்லி ஏதாவது புதுசாக நம்ம இந்த கேஜஸ் பண்ணுறோம், இந்த ட்ரிங்கர் பண்ணுறோம், நிப்பிள் சிஸ்டம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்குமே நமக்கு இருக்கிற டைமை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
டே ஃபுல்லாக இந்த சிறுவிடை நாட்டுக்கோழியோட ஷெட்டு வந்து டோர் ஓப்பனில் இருக்கும். வெளியில் போய் மேய்கிற கோழிகள் வந்து வெளியே போகும். அந்த டைமில் முட்டையிற கோழிகள் வந்து ஷெட்டு உள்ளே இருக்கும். ஈவினிங் டைமில் கம்பல்சரியாக எக்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா கோழிகளையுமே வெளியே அமுச்சு விட்டு ஷெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 6:30 மேலே தான் வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணுவோம். இதனால் இந்த பெட்டை கோழிகள்லாம் வந்து அடவை தெளிகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது இந்த பண்ணு வேலைக்கு யாராவது வேலை தேடிட்டுருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா வேலைகளையும் செய்யணும், ப்ளஸ் வந்து இது இல்லாமல் 2 மாடு 5 ஆட்டுக்குட்டி இருக்குது. ஸோ அதையுமே அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நம்பிக்கையான ஆளாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.